ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களைப் போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தனாத யெகோவனே நன பல ಆತನು ನನ್ನ ಕಾಲನ್ನು ಜಿಂಕೆಯ ಕಾಲಿನಂತೆ ಚುರುಕು ಮಾಡಿ ಉನ್ನತ ಪ್ರದೇಶಗಳಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. ಪ್ರಧಾನ ಗಾಯಕನ ಕೀರ್ತನ ಸಂಗ್ರಹದಿಂದ ತೆಗೆದಿದ್ದು ನನ್ನ ತಂತಿವಾದ್ಯದೊಡನೆ ಹಾಡತಕ್ಕನು ಇದನ್ನು ಒಂದು ಟ್ಯೂನ್ ಆಗಿ ಬದಲಾಯಿಸಿದ ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். நெகினோத் எம்பந்த ராகத்தில் ஆடலிக்காகி தந்தி வாதத்தோடனே ஹாடுவந்த இப்போ ஆபக்குக்கு சொல்றாரு, நான் கர்த்தரை துதிக்கும் போது உயர்ந்து போக முடியாத ஸ்தலங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன உயர்ந்து போகும்படி என்ன பலப்படுத்தி காமிக்கிறார். அத்தி ஓகுவந்த உயர்ந்து போகிறதுக்கான பலனை எனக்கு தருகிறார். நான் அத்தி ஓகலிக்க பேக்காத பலவனு கொடுத்தான. என் கால்களை மாத்துறாரா? நான் கால்களும் பதிலாயிசுவனும் உயர்ந்த தலங்களில் என்ன நடக்க பண்ணுகிறார். உன்னத ஸ்தலங்களில் நடிவந்த மாடுத்தானே. விசுவாசிக்கிறீங்க மட்டும் பாருங்க. இப்ப அவன் சொல்றான், நான் பாடலை பாடுறேன், நோடி நான் ஆட நாடுச்சேன், இதுவரையும் நான் போகாத உயரத்தை நான் பார்க்க போறேன், இதுவரைக்கும் நான் ஆத்தத உன்னத்தக்கே நான் அத்துத்தேன். எத்தனை பேர் சில உயர்வெல்லாம் இருப்போம், அதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்ற ஆசைகள்லாம் இந்த வருஷத்துல கர்த்தர் உடைகிறாரு. கெலபுரெல்லாம் நோடி நிப்பறக்காகி இந்த உன்னத்தக்கெல்லாம் ஓகலிக்கு ஆகுத்தா என்பதா நினைச்சா காரியங்கள் தேவர் ஓடித்தார். கர்த்தர் உயர்த்து உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி வர தேவர் ஸ்தலங்களுக்கு அத்தி தேவையான பலனை கொடுக்குறாரு. பேக்காத பலவனு கொடுத்து தேவையான எல்லா விதமான காரியத்தையும் மாத்திர அதுக்கு பேக்காகிற எல்லா ரீதியான காரியங்களையும் தான் பதிலாயிஸ்தானே. விசுவாசிக்கிறீங்க பக்கத்துல பாத்து சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவர்கள் இதுவரை ஏறாத உயர்வை ஏறுவீங்க. இதுவரைக்கும் ஹத்தத எத்தரைக்கு நீ ஹத்துவீங்க? இதுவரை ஏறாத உயர்வு, இதுவரைக்கும் ஹத்தத இதுவரை பார்க்காத காரியம், இதுவரைக்கும் நோடாத காரியம், இதுவரை யோசிக்காத காரியம், இதுவரைக்கும் யோசிச்ச சங்கத்தி கர்த்தர் உங்களை கொண்டு போவோம். தேவர் நிமிடம் கரதோவிவனும் அது மாதிரி விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. நான் 96 தான் ரட்சிப்பு பண்ண மாறு. நான் 96 ரட்சணை வந்ததேன். ரட்சிக்கப்பட்ட உடனே அப்போ தான் வரோம் கத்தரை அறிஞ்சு கிரிஞ்சு. அப்படியே சாதாரணமாக ஒரு 1000 ரூபாய் சம்பளத்தில் ஆரம்பிச்சு ஒரு சபையிலேருந்து அப்படியே கத்தர் ஏதோ கதவுகளை திறந்து தயவாக கொண்டு வந்தார். ரக்ஷனை வந்து இதை ஒசுதுரலி வந்து 1000 ரூபாய்க்கு சம்பளத்து சரி தேவர் தன் தயந்த ஆகிய நடுத்தா பந்துடும். விமானத்தெல்லாம் கீழே இருந்தான் பார்த்துருந்தேன். நான் விமானம் எல்லாம் கிழக்கடிந்தானே நோடிது. சின்ன வயசில் பார்க்கும் போது யோசிப்பேன் பாருங்க, சிக்க வயசில் நோடுவாக யோசனை மாடி இதெல்லாம் நம்ம போக முடியுமா? நான் ஓகுலிக்காகத்தா எங்கே போறது பாரு எல்லாரும் இதை நோடு. ஏன்னா நம்ம சூழ்நிலை நல்லா தெரியுது நமக்கு. கண்ணம் பரிசுச்சனா காந்தித 150 ரூபா எங்கள் அப்பா கிட்ட போய் சைக்கிள் கேட்குறேன். 6வது படிக்கும் போது 6 தரகத்து ஓதுவாக 150 ரூபாய் சைக்கிள் கேட்க ஃப்ரெண்டு ஒரு சைக்கிள் விற்கிறான். நான் இப்ப சைக்கிள் மாறுத்தானே காயிலாங்கடிக்கு போடக்கூடாதுன்றதுக்காக 150 ரூபாய்க்கு எனக்கு விற்கிறான். அவ்வளோ அந்த ரேஞ்சில் இருக்குது சைக்கிள்னு வச்சிங்களேன். அது நான் வந்து அங்கடிக்கு மாறலிக்கு தானே ஆத்திர வந்து ஸ்தித்தியல் இதே சைக்கிள் எனக்கு பயங்கர ஆசை. அது எப்படியாவது போட்டு நம்மளே நம்ம தான் ஒரு மினி மெக்கானிக் ஆச்சு நம்ம. நான் வந்து மினி மெக்கானிக் எப்படியாவது நான் ரெடி பண்ணிடுவேன். எங்காவது ரெடி மாடுபடானா? எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் எனக்கு அந்த சைக்கிள் வாங்கிடுவோம். நம்ம அப்பா தெரியல தான் இங்கே சைக்கிள் கொடுத்து எவ்வளோ அந்த சைக்கிள் எஸ்ட் அது 150 ரூபா 150 ரூபாய் செருப்பிலே அடி பண்ணாயே செப்பிலே ஓடி. உனக்கு சைக்கிளில் ஸ்கூலுக்கு போகணுமா? சைக்கிளில் ஸ்கூலுக்கு போகப்பேக்கா போனா வெறுங்காலில் நடந்து தான் போகணும் ஸ்கூல். செருப்பெல்லாம் கூட வாங்கி கொடுக்கல பாருங்க. செப்பிலி கூட இல்லை பரிகாலாலே ஓகே. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நம்ம இந்த ஸ்தித்தியில் இருவா நம்மண்ணா ஃப்ளைட்டை இப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருந்தது. விமானம்லாம் இங்கே நோடபேக்காயிட்டு மச்சான் அதுவும் அங்கே போது பாரு கொயின்னு சவுண்டு கேட்குதுப்பா மகா லோக்தினோட கொய்யந்த சப்தா. ஆனால் நான் சொல்ல பாருங்க நான் எழுத்தினேன் கர்த்தர் ஏகப்பட்ட ஃப்ளைட்டில் ஏற்றி இறங்கினேன். அநேக அத்தியதிக விமானத்தில் அத்தியிலிஸ் பிஸ்னஸ் கிளாஸ்லாம் ட்ராவல் பண்ண வச்சார். பிஸ்னஸ் கிளாஸ்லாம் பிரயாணம் மாடுவந்த மாடு அப்படியே கண்ணு முதல்ல ஃப்ளைட்டுக்கிட்ட போகும்போது அங்கே அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் ஏறி போகிறாங்க. மொட்டை முதல் விமானத்தத்திர ஓகுவா தும்ப ஜன அத்தி ஓகே அப்படியே அப்படியே ஏறி போயினே எல்லாரும் அத்தி ஓக்தா இதாரு. நான் முதல்ல ஃப்ளைட் எப்படி பார்க்குறேன் மொட்டை முதல் விமானம் ஒன்று இஷ்டு சமீபத்தில் கண்ணில் தண்ணி வருது கண்களில் கண்ணீர் ஆண்டுகிட்ட சொல்லினே போகிறேன். சுவாமியத்தில் எழுத்தா ஓகே இவங்கெல்லாம் படிப்பால் இந்த ஃப்ளைட்டில் போயிடலாம். இவரெல்லாம் வித்தியா இருந்தால் இதில் ஓகே அப்பா அம்மா ஆஸ்தினால் இந்த ஃப்ளைட்டில் போய் அப்பா அம்மா ஆஸ்தியிருந்தா ஓகே இருப்போம். இவங்கெல்லாம் யாராவது ஒரு கம்பெனி யாராவது அவங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணி அத்வா இவருக்கு கம்பெனியாக சப்போர்ட் மாடிருப்போம். ஆனால் நான் இந்த ஃப்ளைட்டில் போகிறேன். அதில் விமானத்தில் ஓகே தவிர உமால நான் இந்த ஃப்ளைட் நிம்மிந்த நான் ஓகே நான் ஏறாத நான் ஹத்த
ಅರ್ಧದ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀವು ಹತ್ತಿಸ್ತಿದ್ದೀರ. ಎನ್ನಿ ಕೂಡ ಪಾರ್ಕ ಮುಡಿಯಾದ ತೊಟ್ಟು ಪಾರ್ಕ ಮುಡಿ ಕೈಯ ವಚ್ಚಿ ತೊಟ್ಟು ಪಾರ್ಕ ಮುಡಿ ಬನ್ನಿ. ಊಹಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗದನ್ನೆಲ್ಲ ನನ್ನ ಕರಗಳಿಂದ ಮುಟ್ಟಿ ನೋಡುವಂತೆ ಮಾಡಿದ್ರೆ ಅಂಗ ಪೋಯ್ ಸೀಟ್ಲ ಉಕ್ಕಾಂದವಣ್ಣೇ ಸೀಟಲ್ಲಿ ಕುಂತ್ಕೊಂಡು ಕೇಕ್ರಾಂಗ ಉಂಗ್ಳಿಗೆ ತಣ್ಣಿ ವೇಣುಮಾ ಅವ್ರು ಬಂದು ಕೇಳ್ತಾರೆ ನೀರ್ ಬೇಕಾ ನಮಗೆ ಅಪಡೇ ಒಂದು ಮಾದರಿ ಅರಿದು ಪಾರ್ಗ ನಮ್ಗೆ ಒಂಥರ ಇದೆ ನೋಡಿ ನಮಗೆ ವೇಲೆ ಸೇತಕ್ಕೆ ಇವಳು ನಲ್ಲ ಪೋಣುಗಳಾ ನಮಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟು ಸುಂದರವಾಗಿರೋರ ನಮ್ಮ ವೀಟ್ಲಿ ತಣ್ಣಿ ಕೇಟ ಪೊಂಡಾಟಿ ಪಾಪಲ್ಲೇ ನಮ್ಮಲ್ಲ ಎಪ್ಪಡಿ ಇರೋದನ್ನ ಇದೆಲ್ಲಾ ಯೋಚನೆ ಪಾಗ ಮುಡಿಯದು ಉಯರ್ನ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಕತ್ತರೆ ನಮ್ಮಲ್ಲ ಕೊಂಡು ಹೋಗೋದು ಎಲ್ಲಾ ಯೋಚನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಉನ್ನತ ಸ್ಥಳಗಳಿಗೆ ದೇವರ ಹತ್ತುವಂತ ನೀವು ಉಯರ್ನಾದ ಇಡತಲ್ಲ ಉಯರ ಪೋರಿ ನೀವು ಅತ್ತದ ಸ್ಥಳಕ್ಕೆಲ್ಲ ಹತ್ತಲಿಕ್ಕೆ ಕೊಟ್ಟು சொல்லுங்க ಉಯರಾದ ಇಡತಲ್ಲ ಉಯರ ಪೋರಿ ಅರ್ಧ ಹೇಳ್ರಿ ನೀವು ಅತ್ತದ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹತ್ತುವಿರಿ ಉಯರವೇ ಮುಡಿಯದು ನನಗೆ ಇಡತಲ್ಲ ಕರ್ತರನ್ನ ಉಯರ್ತಿ ಕೊಂಡು ಹೋಗಿ ಒಕಾರ ಅಯ್ಯೋ ಪೋರಿ ಇಲ್ಲಿಗೆಲ್ಲ ಬಾರಕಾಗಲ್ಲ ಎಂಬುದ ಹೇಳಿದ ಕಾರ್ಯಗಳು ದೇವರ ಮೇಲೆ ಕೆತ್ತುವನು இப்போ ஃப்ளைட்டில் பறக்குறேன் விமானத்தில் ஆராடுத்தேன் சீக்கிரமாக ஃப்ளைட்டை வாங்குவேன் நான் வேகன விமானவனே கொண்டு கொள்த்தேன் 150 ரூபா சைக்கிள் எங்கள் அப்பா வாங்கி தரல முத நான் எப்படி போய் அந்த நேரத்தில் ஃப்ளைட்டை பார்க்க யோசிச்சு பாருங்க இது மைண்டில் வந்துடுச்சு 150 ரூபாய்க்கே கதி கிடையாது நம்ம அப்படி தான் பார்க்கணும் மச்சான் எங்கடா சத்தம் கேட்குது ஏதோ போகிற மாதிரி இருக்குது அப்படி தான் பார்க்கணும் 150 ரூபாய் சைக்கிளே கொண்டு கொள்ளுக்காக இன்னெல்லாம் விமானலாம் எங்கே மேலே எத்தினே நோடுத்திட்டு பாவம் கஷ்டம் கஷ்டம் இந்த குடும்பத்துலேருந்து வந்தோம் யாருக்கும் வசனம் தெரியாது இந்த குடும்பம் தான் பந்த யாரும் கொத்திதில்லை எங்கள் பரம்பரை யாரும் கிறிஸ்தவங்க கிடையாது வம்சத்தில் யாரும் கிறிஸ்தர் இல்லை எங்கள் அப்பா அழுதது ஒரே விஷயம் தான் பாருங்க நம்ம அப்பா அத்தது ஒரே ஒரு விஷயம் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க மாத்த எழுதுற சொன்னார் நீ எனக்கு அப்பனாக இருந்துருணும் நீ எனக்கு அப்பனாகிதிரு நான் உனக்கு பிள்ளையா இருந்துருணும் நான் நின் மகனாகி நீ கண்டுபிடிக்கிற மாதிரி நான் கண்டுபிடிக்காம விட்டேன் நீ கண்டிடியோ தர நான் கண்டிடியத நீ கண்டுபிடிச்ச உடனே நீ கண்டிடுது கூட அவ்வளோ பேர் ஆனந்தம் பாருங்க அவருக்கு அஷ்டந்து பயங்கர சந்தோஷம் பயங்கர சந்தோஷம் வாழ்க்கையில் சில நேரத்தில் நான் சொல்ல பாருங்களேன் ஜீவந்தலி கெலுபாரி நான் எழுத்தேன் ஏக்கங்களும் கனவுகளும் கர்த்தரை அறியாதனால ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக அதை அப்படியே மடிந்து போய்விடுது ஆகாம்சைகளும் தவக்குகளும் கர்த்தனன் அறியத காரணம் அதை ஆகியே மந்தி கர்த்தன் நம்மளை உயர்ந்த இடத்துல கர்த்தனை நம்மனும் உன்னத ஆசைக்கு அத்து